எனக்கு யாருமே இல்ல ஆக்சுவலி. ஸோ அதனால தான் நீங்க அவ்வளோ சப்போர்ட் கொடுக்கறது வந்துட்டு எனக்கு எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். என்னை பத்தி பேசி மிஸ்டர் விஷ்ணுகாந்த் வந்துட்டு மூணு இதில் போட்டிருக்காரு, மூணு சோஷியல் மீடியா இதில் போட்டிருக்காரு, சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்துட்டு அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றதுக்கு வந்துட்டு நான் அவரோட ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லிட்டாரு. ஸோ நான் என்ன அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச விஷ்ணுகாந்த் வந்துட்டு நான் வந்து சிப்பிக்குள் முத்துல வந்துட்டு பார்த்தேன். அந்த விஷ்ணுகாந்த் தான் நான் லவ் பண்ணேன், எனக்கு பிடிச்சி நான் அக்செப்ட் பண்ணேன், அவர் லவ் நான் அக்செப்ட் பண்ணேன். ஸோ இப்போ அது வந்துட்டு இல்லாம போயிடுச்சு. அது இல்லாம போயிடுச்சு. பிளஸ் அவரோட கேரக்டர்ல நான் பார்க்காத விஷயத்தெல்லாம் நான் வந்து பார்த்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம். ஸோ அதனால என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவர் என்ன சொன்னாலுமே நான் வந்துட்டு சரி ஓகே 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 ஓகேன்ட்டு தான் நான் போயிட்டு இருந்தேன். பட் போக போக என்னாச்சு, என்னால ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம்க்கு மேல டாலரேட் பண்ணிக்க முடியல. அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இருந்தேன் அவர் கூட, எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு அவர் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்கிறது. எல்லாருமே கல்யாணம் ஆன கொஞ்ச நாள், கல்யாணம் ஆன அந்த ஒன் மந்த் ஆர் சிக்ஸ் மந்த் வரைக்குமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் சில கருத்து வேறுபாடு, சில சண்டை, அது மாதிரி நிறைய வந்து ஒத்து போகாம நிறைய அதுக்கப்புறமா தான் லைஃப்ல சில விஷயம் புரியும். அதுக்கப்புறமா தான் அவங்க செட் ஆகாம சண்டை வர்றது. பட் கல்யாணம் ஆன ஒன் மந்த்லயே ஒரு பொண்ணால் ஒரு பொண்ணு அவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு வராங்க அப்படின்னா அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த மேரேஜ் லைஃப்ல, அந்த பொண்ணு எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இன்சல்ட் ஆகியிருக்கும், எவ்வளோ பொறுமையா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால கண்டிப்பாக கெஸ் பண்ண முடியும். ஸோ நான் என் விஷயத்தில் அதுதான் நடந்தது. நிறைய பேர் அல்லாதன்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும், விஷ்ணுகாந்த் உங்களுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. இதை வந்து நீங்க வந்து மீடியால சொல்லணும்னு உங்களுக்கு அவசியமே கிடையாது. ஓகேயா, பாயிண்ட் நம்பர் ஒன். இதனால நீங்க ஏதாவது அஃபெக்ட் ஆகியிருக்கீங்களா? எங்க அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு, பிச்சை எடுத்து சம்பாதிச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இத வந்து நீங்க இன்டர்வியூல சொல்றதுக்கான ரீசன் என்ன? இதனால உங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆச்சா? இல்லல்ல, எதுக்கு என்னை பத்தி அப்படி சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு என்ன என் கிட்ட ப்ராப்ளமோ அதை மட்டும் சொல்லுங்க, சரியா? அப்புறம் ஜுவல்ஸ் எதுவும் கொடுக்கல, இது அவர் அங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஓகேயா, இப்ப நான் சொல்றேன் நாங்க என்னென்ன, எங்க அம்மா எனக்கு என்ன செஞ்சாங்க, எங்க அப்பா எனக்கு என்ன செஞ்சாங்கன்னு நான் சொல்றேன். இப்போ எங்க அம்மா எனக்கு 10,000 நகை போட்டாங்க. ஓகேயா, எங்க அப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து பேச்சுலர், 8 இயர்ஸா இவரு இங்கதான் இருக்காரு, சென்னையில தான் இருக்காரு, பேச்சுலர் இவரு. ஓகேயா, இவர் வீட்டுல ஒரு சாமான் கிடையாது, ஒரு டிவி, ஒரு ஃப்ரிட்ஜ் கூட இப்ப ரீசெண்டா தான் வாங்கினாரு. ஓகேயா, ஒரு டிவி மட்டும்தான் இருந்தது, ஃப்ரிட்ஜ் இப்போ கல்யாணம் ஆக போகுது, ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா கஷ்டம் அப்படின்றதுனால இப்பதான் ரீசெண்டா வாங்கினாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வாங்கினாரு அந்த ஃப்ரிட்ஜ்.
டிவி ஃப்ரிட்ஜ் தவிர அவர் வீட்டுல எதுவுமே கிடையாது. ஏசியும் இது அவங்க வீட்டு அப்பார்ட்மெண்டோட ஓனர் அங்க போட்டு வச்சிருக்காங்க ஏசி. அவர் வச்சிருக்காருன்னு எனக்கு, ஆமா ஏசி வச்சிருக்காரு, கீழே அது சும்மா தான் கிடக்குது அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அவர் வீட்டுல ஒரு சமைக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரம் கூட அங்க ஒழுங்கா கிடையாது. ஒரு இருக்கும், ஆனா ஒழுங்கா சமைக்கிறதுக்கான பாத்திரம் அங்க என்ன சொல்றது அவ்வளவா இருக்காது. இவ்வளவுதான் அவர் வீடு. ஓகேயா, எங்க அப்பா எனக்கு கல்யாணம் ஆகினதுக்கு அப்புறம் சோஃபா, 5-seater சோஃபா, வாஷிங் மிஷின், மிக்சி, 3-burner ஸ்டவ், கட்டில், பெட்டு, அதுக்கப்புறம் இது கிச்சனுக்கு தேவையான பொருட்கள், கிச்சன் அமினிட்டிஸ் எல்லாமே, அதாவது பிளேட்ஸு, வெசல்ஸு, இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவா, பேன், இந்த மாதிரி இது. அதுக்கப்புறமா அன்றாட தேவை என்ன சமைக்கிறதுக்கு மல்லிகை சாமான், ஒன்று விடாம மல்லிகை சாமான் எல்லாம், செக்கெண்ணெய், நல்லெண்ணெய் 3 லிட்டரு, கடலெண்ணெய் 3 லிட்டரு, எல்லாமே செக் எண்ணெய், மல்லிகை சாமான் ஒன்று விடாம எல்லா மல்லிகை சாமானும் வாங்கி போட்டாரு. பிளாஸ்டிக் டப்பா வாங்கி கொடுத்தாராம். பிளாஸ்டிக் டப்பாவா உங்களுக்கு பெருசா சொல்ல தெரியுது, இதெல்லாம் சொல்ல தெரியல உங்களுக்கு இல்ல? எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமா படுத்திட்டீங்க, இதெல்லாம் என்ன இன்னும் அசிங்கமா சொல்லிருக்கலாம்ல. சரி ஓகே, அஃபேர்ன்றீங்கள, நான் என்ன அஃபேர் வச்சிருந்தேன் சொல்லுங்க. அது இன்டர்வியூல 3 இன்டர்வியூல கேட்டாங்க, அவர் கொடுத்த 3 இன்டர்வியூலுமே அஃபேர் அஃபேர் என்ன ப்ரோ, எதுக்கு ப்ரோ அஃபேர்னு போட்டீங்க? இல்ல அஃபேர் எல்லாம் விட்டுருங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் போட்டாங்க அப்படின்னு. அந்த அஃபேர்ன்ற வார்த்தையே அவர் வேணாம் வேணாம் விட்டுருங்க விட்டுருங்க, நம்ம அடுத்து போலாம் அடுத்து போலாம் டாபிக் தான் சேஞ்ச் பண்றாரு. எதுக்கு அப்படி போட்டீங்க அஃபேர்னு, எதுக்கு போட்டீங்க சொல்லுங்க. விஷ்ணுகாந்த் உங்களை தான் கேட்கிறேன், சொல்லுங்க அஃபேர்னு ஏன் போட்டீங்க? யார் கூட நான் அஃபேர் வச்சிருந்தத பாத்தீங்க சொல்லுங்க. என் பாஸ்ட பத்தி இழுத்தீங்கன்னா நான் உங்க பாஸ்ட பத்தி இழுக்க வேண்டியது வரும். ஓகேயா, நான் அதுக்கெல்லாம் வேணாம், எனக்கு சொன்னா கேவலம் அது, அதனால நான் வேணான்ட்டு இருக்கேன், வாயை மூடிட்டு இருக்கேன். நான் வாயை மூடிட்டு இருக்கிறதுனால நீங்க அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்ன வேணா பண்ணலான்ட்டு போடாதீங்க. ஓகேயா, நான் உங்களை இன்டைரக்டா கேப்ஷன்ல தான் நான் போட்டேன், நீங்க ஸ்டோரிய அஃபேர்னு போட்டிருக்கீங்க. எந்த தைரியத்துல அப்படி போட்டீங்க கேட்டா, நான் வந்து நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுக்கு வந்து போலீஸ் கிட்ட வந்துட்டு நான் ஒண்ணு அவங்கள மென்ஷன் பண்ணி போடலையே மேடம், எப்படி அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. ஓகே என்ன, அப்ப நானும் கேட்டேன், அப்படியே கேட்டேன், ஓ அப்ப நீங்க என்ன மென்ஷன் பண்ணி போடல, அப்ப நானும் உங்களை மென்ஷன் பண்ணாம உண்மையெல்லாம் போடட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்ப என்ன மேடம் என்ன மேடம் அப்படின்னாரு. அப்புறம் மேடமும் இது சாரி இன்ஸ்பெக்டர் மேடமும் எங்களை கொஞ்சம் திட்டினாங்க, ஏமா ரெண்டு பேருக்குள்ள சண்டை போடுறதுக்கு எதுக்குமா நீங்க எங்க கிட்ட வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கரெக்ட் தான். இப்ப அந்த அஃபேர்ன்ற வார்த்தைக்கு எனக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் வேணும், நீங்க அதை சொல்லியே ஆகணும் விஷ்ணுகாந்த். லாஸ்ட் பேசின ஆடியோலாம் இருக்கு. ஓகே, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஆடியோ காட்டுங்க, கொடுங்க, ஆடியோ பிளே பண்ணுங்க. அதுல என்ன இருக்கும், நான் பேசினது நான் கத்துனது இருக்கும். ஆமா நான் கத்துனேன், நான் பேசினேன். எவ்வளவு நாளைக்கு அடங்கி போனோம் உங்களுக்கு? ஆமா எங்க அப்பா கத்துனாரு. அவங்க பொண்ணு ஒரு நாள் ஃபுல்லா 1.5 நாள் ஃபுல்லா அழுதுகிட்டு சாப்பிடல, காலையில இருந்து நைட் வரைக்கும் சாப்பிடாம அப்படியே படுத்த படுக்கையா தரையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. அந்த தர ஃபுல்லா தண்ணி, என் கண்ணீர், என் தர ஃபுல்லா தண்ணி, அந்த தர ஃபுல்லா தண்ணி, அப்படியே படுத்த படுக்கையாதான் எந்திரிக்கவே இல்லை நான் அந்த ஒரு நாள் ஃபுல்லா. அப்படியே வந்து எங்க அப்பா பாக்குறாரு, அவ்வளவு கஷ்டப்படுற அழுதாரு. என்ன பண்ணுவாங்க அப்பாவா இருந்தா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. ஆங்கர் வந்துட்டு அவரை வந்து இன்டர்வியூ எடுக்கிற ஆங்கர் வந்துட்டு, அப்போ இந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் லெசிபியனா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேயா, அதை பத்தி எனக்கு தாட் கிடையாது. அவர் சொன்ன பதில் வந்துட்டு அதை பத்தி எனக்கு தாட் கிடையாதான். அவர் என்கிட்டே சொல்லியிருக்காரு, அவ வந்து ஒரு லெசிபியனு, அவகிட்ட நீ உஷாராரு, அவகிட்ட க்ளோஸா இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நான் ஒன்று சொல்றேன், என் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணுக்கு பெரிய பெரிய சேனல்ல இருந்து இப்போ ஓடிட்டு இருக்க சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிற சேனல் வரைக்கும் எல்லாருமே அவளோட ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒர்க் பண்ற ஹீரோயின் முதற்கொண்டு, ஹீரோயின் ஹீரோ முதற்கொண்டு எல்லாருமே அவளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அவ கூட பழகிறவங்க எல்லாம் என்ன லெசிபியனா?
அவ பேரை மட்டும் நீங்க சொல்லி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல்ல இருந்திருக்கும். நீங்க அதுலதான் விஷ்ணுகாந்த் தப்பிச்சீங்க. ஓகேயா, நீங்க அவ பேரை மட்டும் சொல்லி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க சீனே வேற. சீரியல் ஆக்டர் சம்யுக்தா வந்து இப்போது அவங்களோட கணவரான விஷ்ணுகாந்த் என்னெல்லாம் குடும்பம் பண்ணார், எதனால் பிரிய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். சரி ஓகே, நீங்கள் இதை கேட்டதுலேருந்து யார் மேலே தப்பாக இருக்குன்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள்.